வள்ளுவர் சொன்னார், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்குங்கிறார். இந்த உடம்புக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற உயிருக்கு இன்னும் நிரந்தரமான வீடு கிடைக்கல போல இருக்குது அப்படிங்கிறார் ஒரு குரலில். இப்போ இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் தமிழுக்காக ஒரு சேர் தயார் பண்ணுறாங்க. அந்த தமிழுக்கு சேர் தயார் பண்ணுறதுக்கு நம்ம பொருளாதார ரீதியாக தமிழர்கள் உதவி செஞ்சாகணும். தமிழர்கள் உதவி செய்யலேன்னு சொன்னால் அது வளராது, அது பண்ணுறது கடினம். ஆகினால இதற்காக நிறைய பேர் முயற்சி எடுத்துட்ருக்காங்க. அப்படி முயற்சி எடுத்துருக்கிறவங்களையெல்லாம் நான் மனசார பாராட்டுறேன். அவங்க முயற்சி வெற்றி அடையணும், தமிழ் வாழணும், தமிழ் வாழ்வதன் மூலம் தமிழுடைய இலக்கியங்கள் வாழணும். எனவே தமிழனுடைய தலையாய கடமைகளில் ஒன்று தமிழை பாதுகாப்பது. இப்படி நம்ம வந்து இந்த அறிவுத்துறையில் வெளிநாடுகளில் நம்முடைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் தமிழுக்காக வர்ற சேருக்கு யாரெல்லாம் தமிழர்களெல்லாம் பொருள் உதவி செய்கிறீங்களோ அதெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கும் செஞ்ச புண்ணியத்துக்கு சமானம். நீங்கள் தமிழுக்காக செய்கிறதுன்னு யாருக்குன்னா, திருஞான சம்பந்தருக்கு கொடுக்குறோம், நாம் திருநாவுக்கரசருக்கு கொடுக்குறோம், திருவள்ளுவருக்கு கொடுக்குறோம், இப்படி ஆழ்வார்களுக்கும் நாம் கொடுக்குறோமே தவிர ஏதோ தமிழ் யூனிவர்சிட்டிக்கு தரோன்னு நினைச்சிடாங்க. எனவே இது சிறந்த புண்ணியம். இது சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் பிரம்ம யஜ்யம்னு பேர். இந்த நூல்களை சாஸ்திரங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு இல்லறத்தானுடைய கடமை. அதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறவங்களை நான் பாராட்டுறேன். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கை கொடுத்தா இது இதை போல் பல யூனிவர்சிட்டியில் நம்ம தமிழ் சேர் அனாயாசமாக கொண்டு வர முடியும். எல்லோரும் இது பெரிய புண்ணியங்கிற எண்ணத்தோட கண்டிப்பாக இது கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி நான் மனசார பாராட்டுறேன். என்னால் முடிஞ்ச உதவிகளையும் நான் செய்கிறேன். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு.